தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை நோய், தைராய்டு, கொலஸ்ட்ரால், பிபி இந்த நாளும் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இது எல்லாமே சரியாகுதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. கரெக்டாக ஏன் அப்படின்னா, இது நாலுத்துக்குமே வந்து நம்ம லைஃப் லாங் டேப்லெட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து ஏற்படுது. நம்ம சம்பாதிக்கிற மணி எல்லாமே வந்து டேப்லெட்டுக்கே சரியாகிடும் போல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. தர்மபுரியில் ஒரு நண்பர் இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னே சொல்லலாம். அதாவது மூலிகை மருந்தை வந்து ரெடி செஞ்சு மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இதனால் வந்து என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, ஒரு 3-4 மாதம் நீங்கள் இந்த மூலிகை மருந்தை எடுத்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாக இருக்கட்டும், தைராய்டு, பிபி, ஸோ இது எல்லாமே வந்து குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு டேப்லெட்டும் எடுக்க தேவையில்ல, எந்த ஒரு இயற்கை மருந்து நீங்கள் எடுக்க தேவையில்ல அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நம்ம இந்த டாக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மும்பையில் வந்து 18 வருஷமாக வந்து ஹோமியோபதி மெடிசன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அங்கே வந்து அவருக்கு சர்க்கரை நோய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா வந்து அவர் ஃபஸ்ட்டு இந்த மூலிகை மருந்தை வந்து ஆராய்ச்சி செஞ்சு அந்த மருந்தை வந்து இவர் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருஷமாக வந்து டேப்லெட்டும் சரி இந்த மூலிகை மருந்தும் சரி எடுக்காமல் வந்து இப்போ வந்து அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவரும் வந்து ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாக்டரை வந்து தர்மபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்தன் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு கிளினிக் மாதிரி ஓப்பன் பண்ணி ஸோ அங்கே வந்து இந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரை பற்றியும் ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ரெடியாக இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் டாக்டர் ஆதித்தன் பேசுகிறேன். நான் எம்டி எலக்ட்ரோ ஹோமியோபதி பண்ணியிருக்கேன். ஒரு 18 வருஷமாக அலோபதி மெடிசன் வந்து மும்பையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சுகர் இருக்குன்னு தெரிய வந்தது. சுகர் வந்து 400 இருந்தது பார்க்கும்போது. அதுக்கப்புறமா வந்து நான் மெடிசன் எடுத்துகிட்டே இருந்தேன். 400, 490, 500, 590 இப்படி மேலே தான் இருந்ததை தவிர குறைவே இல்லை. அப்போ மெடிசன் எடுத்து எடுத்து எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பேசாமல் கிளம்பி தர்மபுரி வந்துட்டேன், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்த பிறகு எனக்காக முதல்ல வந்து இந்த சுகருக்கு வந்து ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லி மூலிகையில் வந்து நிறைய மருந்து வந்து தேடினேன். தேடி மூலிகையில் வந்து நிறைய மூலிகையை சேர்த்து ஒரு 12 மூலிகையை வந்து சேர்த்து அது வந்து நான் முதல்ல எடுக்க ஆரம்பித்தேன். அது எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கணையும் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிற மாதிரி, அதுக்கும் வந்து வெஜிடபிள் இருக்குது, அது வந்து நான் எடுத்தேன். அது எடுக்கும்போது எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிது. அது ஒரு 3 மாதம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நான் இங்கிலீஷ் மருந்து வந்து விட்டுட்டேன், மாத்திரை வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த 3 மாதம் முடிஞ்ச பிறகு தொடர்ந்து வந்து இங்கிலீஷ் மருந்து எடுக்கிறத கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். விட்டுட்டு மூலிகை மட்டும் அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் எந்த மூலிகை மருந்தும் எடுக்கிறதில்ல, அலோபதியும் எடுக்கிறதில்ல, எந்த மருந்து மாத்திரமே சுகருக்காக நான் எடுக்கிறது கிடையாது. இப்போ எனக்கு வந்து நான் எந்த டெஸ்ட்டும் பண்ணலை, ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு சுகருக்குள்ள எந்த ஒரு சிம்டம்ஸும் கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து வெயிட் வந்து கூடியிருக்கேன், கிட்டத்தட்ட 6-7 கிலோ அளவுக்கு வெயிட் வந்து கூடியிருக்கேன். அதனால் வந்து நான் சுகர் டெஸ்ட்டும் பார்க்குறதில்ல, அந்த ஃபீலும் எனக்கு கிடையாது. நான் அதை பற்றி எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது. நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ 2.5 வருஷம் ஆகுது. ஒரு மாதம் முன்ன பின்னே இருக்கும், 2.5 வருஷம் ஆகுது. இந்த 2.5 வருஷமும் வந்து நான் சுகருக்காக எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, சுகர், பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால் இது 4க்குமே ஒரு 3 மாதம் எடுத்தால் போதும் மூலிகை மருந்து. அதுக்கப்புறம் எந்த வித மருந்து மாத்திரையும் சாப்பிடுன்ற அவசியமே இல்லை அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா என்னோட அனுபவத்தில் இருந்து தான் நான் வந்து இப்போ சில பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, சுகர்ன்றது வந்து எப்படி சாப்பிட்ணுன்றது மெயினாக தெரிஞ்சால் போதுமானது, சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே போல் கொலஸ்ட்ராலுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், உடம்புக்கு ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் கொலஸ்ட்ராலை சரி பண்ணிக்கலாம். பிபின்றது வந்து நம்ம மனசு எப்படி வச்சுக்கணும்னு தெரிஞ்சால் பிபிக்கு மருந்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே போல் தான் தைராய்டு, எப்படி தண்ணி குடிக்கணும்னு தெரிஞ்சால் போதும், தைராய்டுக்கு வந்து நம்ம மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி வாழ்நாள் முழுசும் வந்து மருந்து மாத்திரை எடுக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. இப்போ நான் பார்த்துருக்க வரைக்கும், இப்போ நான் அனுபவப்பட்ட வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
இந்த மூணு நாலு பிரச்சனைக்கு, அதாவது சுகரு, பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால், இது எல்லாத்துக்குமே ஒரு மூணு மாதம் மூலிகை மருந்து எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து இயற்கையாக வந்து கணவி வந்து இன்சுலின் எப்படி சுரக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லி கொடுத்துருவேன். எந்த மருந்து மாத்திரையும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மூணு மாதத்துக்கு அப்புறமா நார்மலாக ஒரு பேஷண்ட்டாக இல்லாமல் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி நம்ம வாழ்கிற மாதிரி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் மருந்து மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூலிகை மருந்தில் அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. அதே போல் வெஜிடபிள், ஃப்ரூட்டு, ஹெர்பல், கீரை வகைங்க, மூலிகைங்க, இது மட்டுமே நம்பி தாராளமாக வாழலாம். நம்மளுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சுகருக்குள்ள மருந்து, மூலிகை மருந்து வந்து இது தான். மூலிகை மருந்து கிடையாது, இணை உணவு. இது வந்து இதுக்கு வந்து இது வந்து நாட்டு சர்க்கரை. இந்த மருந்துக்கு வாங்கும்போது இது நாட்டு சர்க்கரை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் பேஷண்ட்டுக்கு. இது மருந்தாக சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ஒரு ஸ்பூனு, இதில் ஒரு ஸ்பூனு எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து நம்ம ஒரு தேநீர் மாதிரி, அதாவது காஃபி மாதிரி நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். காலையில் சாயந்தரம் குடிச்சிக்கலாம். இது எடுக்கும்போது டீ, காஃபி, பாலுக்கு வந்து அவசியமே இல்லை. ஓகே, 9159968333. அப்புறம் இன்னொரு நம்பர் 9442015954. அப்புறம் இது வந்து ஆதி ஹெல்த் கேர், புவனேஸ்வரி சங்கர் வணிக வளாகம், ஃபஸ்ட் ஃப்ளோர், முகமது அலி கிளப் ரோட், டவுன் பஸ் வெளியே வரும்போது எதிரில் கீழே அப்பல்லோ மெடிக்கல் இருக்குது, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆதி ஹெல்த் கேர் இருக்குது, முகமது அலி கிளப் ரோட், தர்மபுரி, தமிழ்நாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இவங்களுடைய ஹெல்த் கேரோட அட்ரஸ் அண்ட் இவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்து இந்த விசிட்டிங் கார்ட்லேயே இருக்குது. ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இந்த டாக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இவரை மீட் பண்ண முடியும். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் வேணும், டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோவில் வந்து அவர் வந்து நம்பர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இந்த கிளினிக்கோட நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.